ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து மதுரைக்கு போக போகிறோம். யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான், தமிம், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரட்டோ, சந்தகுமார் போய், இவங்க எல்லாருமே வந்து ட்ரெயினில் கிளம்பி இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறோம். மதுரைக்கு போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஏகே மேரேஜை வந்து அட்டன் பண்ண போகிறோம். ஸோ மதுரையில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குதோ அதில் ஆட் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் சந்தகுமார் ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாய்சன், ஏகேஎம், நந்தினி, அப்புறம் இன்னும் நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் நேரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது நடுவில் யாரெல்லாம் நான் மீட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே வந்து பிளாகில் ஆட் பண்ணுறேன். எதெல்லாம் சுவாரஸ்யமாக நடக்குது, எதெல்லாம் ஆட் பண்ண முடியுது, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த பிளாக் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு முக்கியமான மிஸ் பாருங்க. காட்டல, பயப்படாதீங்க, இப்பதான் க்ளோஸ் அப்ல காட்டியவா. சோ திஸ் கை நேம் இஸ் கால்ட் சந்திரகுமார். சார் கடிப்பீங்களா மாட்டீங்களா? அவளை தெரியலாம், பாத்துருப்பா கரட்டோஸ் இந்த பித்துக்குளி பாய் தமிம், அவ்வளோதான். நாங்கள் பார்க்காத ஒரு ஆள் அந்த பிசி காட்டியாச்சு. ஓகேவா, டோட்டலாக வந்து நாலு பேர் ட்ரெயின் ஏறியாச்சு, ட்ரெயின் கிளம்பிடுச்சு. மதுரைக்கு போனதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பீஸ் இருக்குது, அதான் நேரில் பார்க்க போகிறோம். குட் மார்னிங் காய்ஸ். ஸோ மதுரைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் தான் இன்னும் இருக்கும், மதியத்துக்கு தான் வந்து ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால இங்கேயே குளிச்சுட்டு டேரெக்டாக மேரேஜ் போகிறதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் மீட் பண்ண போகிற ஒன் மோர் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்சன். ஸோ பாருங்கள் இந்த மொகர கட்டை தான் பாய்சன். எந்திரியே எந்திரி. ஸோ ஒன் மோர் நியூ பர்சனை வந்து இன்றைக்கி தான் நேரில் மீட் பண்ணுறோம். ஸோ இவனையும் மீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து முள்ளு இதுக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம், பட் எந்த ஒரு பிளாக்லேயும் ஆட் பண்ணதில்லை. அதனால் வந்து முள்ளு வந்து வர்ற பஸ்ஸு வந்து பஞ்சர் ஆகிடுச்சான், ஒரு ஒன் ஹவர் லேட்டாக வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பேட் லக், அவன் வந்து இன்னொரு ஒன் ஹவர் கழித்து லேட்டாக தான் வருவான். ஸோ அதனால் வந்து டேரெக்டாக மண்டபத்தில் தான் மீட் பண்ணுவோம். மண்டபத்தில் மீட் பண்ணோன்னே வந்து அவனையும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ டேரெக்டாக இங்கேருந்து கிளம்பி காலையிலே கரிசோர் கிடைக்குமான்னு பார்க்குறதுக்காக ஹோட்டல் தேட சொல்லியிருக்கேன், அதான் கிடச்சா போகலாம் அப்படின்ற மாதிரி. இல்லை டேரெக்டாக மண்டபத்துக்கு தான் போவோம். ஸோ அங்கே எங்கேயாவது போனேன் அப்படின்னா அதையும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே பாய். ஸோ வந்து ஏர்லி இப்போ மார்னிங்கே வந்து நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டோம், மதுரையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் கேட்டோம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹம்சவல்லி பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் சொன்னார், டேரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டார். இன்னும் உள்ளே போல கிடைக்குமா கிடைக்கலையா அப்படின்றது தெரில, ஆனால் ஆட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. பாயசனும் அங்கே இருக்கிற திமிங்கிலமும் எங்கள் ரெண்டு பேர் காலையில் உட்காந்து வந்தாங்க. செம்ம வழி எவ்வா செம்ம வெயிட்டு பானா எனக்கு ரெண்டு பேரும். ஹோட்டல் என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத லிஸ்ட்டு உள்ளே போய் பார்ப்போம். நான்வெஜ்லாம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ மார்னிங் வந்து எங்களுக்கு வந்து நிறைய நான்வெஜ் கிடைக்கல, போத்திக்கு கொஞ்சம் லேட்டாகுமா. என்ன சொன்னார் அவர் மறந்துட்டேன், ஈரல், அப்புறமேட்டு வந்து கிட்னி, வெங்காயக்கறி, எஸ் ரெண்டு வெங்காயக்கறி, ஒரு ஈரல், கிட்னி, இதெல்லாம் தான் இருக்குது. பட் கிட்னி ஆர்டர் பண்ணல, மீதியெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பரோட்டா உன்னடா, பரோட்டா இல்லாமல் முன்னாடி என்ன சொன்னார், ஊத்தாப்போம் இந்தா. சாப்பிட்டுட்டோம். ஃபுட்டு வைஸ் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு பர்சனலாக வந்து பரோட்டா நல்லா இருந்தது, அதுக்கு கிரேவியுமே வந்து செம்மையாக இருந்தது. விலை பொறுத்த வரைக்கும் அது நல்லா இல்லை, 23 ரூபா ஒரு பரோட்டா. ஊரில் எவ்வளோ வேலை தெரியுமா? எவ்வளோ 38 ரூபா ஒரு பீஸு. ஒரு ஒரு பரோட்டா 28 ரூபாடா, அப்புறம் ரெண்டு பரோட்டா ரெண்டு தனித்தனியாவா? ஒரு பீஸு, சரி சிங்கிள் பீஸ். கிரேவிலாம் வந்து ஓகே, நார்மல் நல்லா தான் இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது.
பட் இந்த ரேட்டுக்கு இது அதிவா அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இந்த பக்கம் எல்லாம் கம்மியா இருக்குன்னு கேது. இது நார்மல் கடைக்கு போனா இதே டேஸ்ட்ல கிடைக்கும். கம்மியா தான் கிடைக்கும். மேபி உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகலாம். பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. ரேட் வைஸ் என்ன சொல்றாங்க? பட் அது தெரியல. மேபி இருக்கலாம். பெருசா இருக்கும் bro. 4 பேர் சாப்பிட்டோம். டோட்டல் பில் எவ்வளவு வந்தது? 980 வந்தது டோட்டல் பில். டோட்டல் பில் 980 வந்தது. ஓகே தான். சரி, நெக்ஸ்ட் மதியம் சாப்பிட்ற இடத்துல எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். கடைசி வரலாம். நீங்க மதுரைக்கு சாப்பிடதான் வந்திருக்கீங்களான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுக்கு தான் வந்திருக்கோம். எஸ், ஆட்டை பயணம். ஆட்டோ பயணம் வரல. எப்படி உட்காந்துருக்காங்க பாரு, மூணு பேர் கல் தோசை சாப்பிட்டுருக்கேன். மண்டபத்துக்கு வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய அரிசி தின்னுருப்பாங்க போல இருக்குது. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நேம் லிஸ்ட் காட்டுதா உங்களுக்கு? வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்தாச்சு, மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்தாச்சு. ஒன்றும் தாலி கட்டலை, கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். ஒரு ட்ரம் மியூசிக் உங்களுக்கு சரியாக கேட்டுதான் தெரியல, செம்ம அடி அடித்தாங்க. இயர் ட்ரம்ஸே வெளியே வந்துருப்பாளுக்கு அவ்வளோ பக்கத்தில் இருந்து கேட்டோம். வேறு லெவலில் மியூசிக் இருந்தது. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்காமல் இருக்கணும் அதுக்கு. போறாங்க. நமக்கு வந்து அந்த அளவுக்கு கிளியர் வியூ இல்ல. ஆட் பண்ணலன்னு கோச்சுக்காதீங்க. ஓகேவா, தாலி கட்ட போகிறாங்க. நம்ம வியூலாம் பண்ணால் பிளர்ரா தெரியும். ஆட் பண்ணலன்னு கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏ புள்ளு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அந்த கொடையை நான் வந்து சொல்லு. மறைக்குது போட்டு